இதுவும் சனா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு புது ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ பணப்பட்டு எடுத்தது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருடைய ஆப்ஷன் வந்திருக்காரு யார் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா வந்து ஒரு டம்மி டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மணி வந்து ஒரு மக்கு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பணப்பட்டி நாங்கள் வச்சுருக்கோம், பட் ஆனால் இப்போ அதில் ஒன்று ஒரு ட்விஸ்ட்னா அது எப்போ வேணால் கம்மியாகும் எப்போ வேணால் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் 5 lakh இருக்குதா, ஸோ வந்து 9 lakh ஆகுது. அந்த டைம் அர்ச்சனா பார்த்துட்டு 9 lakh வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஸோ அந்த டைம் குட்டி போட்ட போன மாதிரி மணியும் விஷ்ணுவும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அப்போ மணி வந்து ஒரேடியே இறக்காதீங்க, கொஞ்சம் மேலேயும் கொண்டு வாங்க, 10 lakh மேலே வந்து எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ மணி ஃபஸ்ட்டே சொன்னார் இந்த மாதிரி சிச்சுவேஷனை பொறுத்து பார்க்கலாம், அமௌண்ட்டை பொறுத்து பார்க்கல, எடுக்கிறதா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ விஷ்ணுக்கு எடுக்கிற ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன், பட் மணி வந்து தினேஷ் விஷ்ணுவும் மண்டையை கழுவுனாங்க, அதெல்லாம் மணிக்கு பர்சனலாக ஐடியா இருக்கு போல. ஸோ அதை சொல்லிட்டு இருக்காரு. தினேஷ் விஷ்ணு மணி மூணு பேருக்கு வந்து அப்போ தினேஷ் சொல்கிறாங்க, நம்ம அடுத்தவங்களை தூண்டி விட்டனாலேயே அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி மூணு பேர் சிரிக்கிறாங்க. ஸோ தினேஷ் அண்ட் விஷ்ணு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பண்ணுறது வந்து தினேஷ், லைட்டாக வந்து விஷ்ணுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தவங்க வந்து பணப்பெட்டி ஜாஸ்தியாகுது அமௌண்ட்டு எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கேட்குறது, பின்ன நீ எடுத்துரு நான் டைட்டில் அடிச்சுட்டு போயிருவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ இப்படி ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணி விட்டதே வந்து தினேஷ் தான். அதுக்கு லைட்டை இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது விஷ்ணு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தினேஷ் வந்து நேர்மையாக அந்த கேம் அர்ச்சனா சொன்ன மாதிரி நேர்மையாக அவர் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேறாரு. யார் யாரெல்லாம் காம்படிஷனோ அவர் நினைக்கிறாரோ, அதாவது அவர் நினைக்கிறது வந்து யாரன்னா மெயினாக அர்ச்சனாவை, லிட்டில் பிட் விசித்ராவை. ஸோ விசித்ராவை ட்ரை பண்ணார், பட் விசித்ராவை இன்னொரு சைடு எல்லாத்தோடைய மண்டை கழுவை ட்ரை பண்ணுறாங்கிறனால அந்த பாட்சா பழிக்கல. ஸோ உடனே அர்ச்சனா வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, பட் அர்ச்சனா வந்து உறுதியாக இருக்காங்க, நான் பணப்பட்டி எடுக்க மாட்டேன், என் ஃபேமிலி சொல்லிட்டாங்க, என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம், சொன்னதான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ தினேஷ்க்கு புரிஞ்சு போச்சு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் கேட்குற எதுக்கு இந்த இது, அவருக்கு அவரோட கேம் மேல் நம்பிக்கை இல்லை, எப்படி அடுத்தவங்கள மண்டை கழுவி அந்த பணப்பட்டி எடுக்க வச்சு தான் இவர் அந்த டைட்டில் பக்கத்தில் போகணுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். ஸோ தினேஷோட க்ரூக்குடு மைண்டு தான் வந்து இங்கே தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் எவ்வளோ நேரம் தான் மொக்க கண்டென்ட் வச்சு ஓட்டுவோம், பேசாமல் நம்ம டாஸ்க் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க் வைக்கிறாங்க போல. அர்ச்சனா தான் யூஸ்வலி வந்து படிக்கிறாங்க. மாதிரி ரெண்டு டாஸ்க், ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து சில ஒப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும் அதை கடந்து போகணும், அதில் யாராவது மூணு பேரை வந்து யார் டைமுக்குள்ளே முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வைப்பாங்க. அந்த செகண்ட் ரவுண்டில் இந்த வீட்டுக்குள்ளே நடந்த நிகழ்வை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சில ஒப்டக்கல்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மிலிட்ரியிலெல்லாம் அப்படியே ஒப்ஸ்டக்கல்ஸ் மாதிரி இருக்கும்ல, அப்படி போவாங்களாம் அந்த மாதிரி. ஸோ அது வந்து மாயா, பூர்ணிமா, விஜய் வர்மா, அர்ச்சனா எல்லாருமே ப்ளே பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு யார் குவாலிஃபை ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மணி, பூர்ணிமா அண்ட் விஜய் வர்மா. ஸோ ஸ்மால் பாய்ஸ் வந்து க்வெஸ்சன் கேட்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அதில் பூர்ணிமா வந்து பஸர் அடித்து ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு போல், குதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மணி வந்து வெறுப்பேற்ற மாதிரில டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு பூர்ணிமாவை. ஸ்மால் பாய்ஸ் வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, உன்னை போல் ஒருவன் டாஸ்கில் விஷ்ணு போட்ட கெட்டப் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்குறாங்க. அப்போ மணி வந்துட்டு பஸரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு போக்குரி பொங்கல்னு சொல்லி டான்ஸ் ஆடுறாரு. அங்கேருந்து அர்ச்சனா மாயாலாம் கத்துறாங்க, ஏ தப்பு தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக உன்னை போல் ஒருவன் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தருடைய கெட்டப்பை மாற்றி மாற்றி போட்டாங்கல்ல. இப்போ விஷ்ணுவுடைய கெட்டப் மாயா போட்டாங்க, அர்ச்சனோடைய கெட்டப் வந்துட்டு கூல் சுரேஷ் போட்டாருங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுல, அர்ச்சனை வந்து விக்ரமோடது போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கெட்டப் சேஞ்ச் இது, பட் இங்கே மணி வந்து வேற ஏதோ டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு தப்பா அப்படி சொல்கிறாரு. ஸோ அப்போ பிக் பாஸ் தப்புங்கிற மாதிரி சொல்கிறாரு, உடனே மணி வந்து தப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ மணி வந்து உண்மையிலுமே மக்கு தான் அப்படிங்கிறது இங்கே நிரூபிக்கிறாரு. ஸோ இந்த டைம் பூர்ணிமா வந்து பஸரை டக்குன்னு ப்ரெஸ் பண்ணி பதில் சொல்லிடுறாங்க போல். ஸோ விஜயவர்மா வந்து மாயாவுடைய குரூப் சொம்படிக்கிறதுக்காகவே பதில் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான். ஸோ பூர்ணிமா கன்ஃபார்ம் இந்த டம்மி டாஸ்கில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்படி தான் லைஃப் ஃபுல்லுமே மொக்கையாக போயிட்டு இருந்தது. இப்போ நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா வந்து பணப்பெட்டி 13 lakh இருக்கும்போது எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பரவலாக பேசப்படுற ஒரு நியூஸு. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெரிய தலைக்கட்டுற வியூவர்ஸ் எல்லாம் போடுவாங்க இந்த மாதிரி இவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து மாயா போயிருக்காங்க, அவங்க தான் அமௌண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அவங்க வெளியில் அந்த பிஆர்லாம் வச்சுருக்காங்க, அதுக்கெல்லாம் கொடுக்குறது கேல்குலேட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அமௌண்ட் வந்து 12 lakhs இல்லாட்டினா 13 lakhs எடுத்திருக்காங்க.
எடுத்தது மாயா விசித்ரா ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ விசித்ரா எடுத்திருந்தா ரொம்ப நல்லது, ஏன்னா மாயா பூர்ணிமாலாம் அந்த அமௌண்ட்டு கூட டிசர்விங் இல்லாத பர்சன். மாயா எடுத்திருந்தாலும் ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா ஃபைனலிஸ்டாக கொண்டு வரதுக்கு தான் பிக் பாஸ் டீம் கமல் விஜய் டிவி ரொம்ப பித்தலாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஃபைனலிஸ்ட் அவங்க நிற்காம அவங்களும் வெளியில் போயிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் மணி பாக்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில். பாய்.